அக்கா டிஎம்டி வழங்கும் தெருமுகம். வரலாற்றில் நிலைத்துள்ள வாழ்விடங்களை நோக்கி ஓர் உணர்வு பயணம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கிய பள்ளிகள் கல்லூரிகள் இங்குதான் உள்ளன. அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு சித்த மருத்துவக் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி, செயின்ட் சேவியர் கல்லூரி, செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி, சாரா டக்கர் கல்லூரி ஆகியவை பாளையங்கோட்டையில் உள்ளது. இத்தகைய பெருமைமிகு பாளையங்கோட்டையில் முதன் முதலில் பள்ளிக்கூடம் வருவதற்கு காரணமானவர் கிளாரிந்த அம்மையார். தஞ்சை தரணியில் பிறந்து பாளையங்கோட்டைக்கு வந்து தங்கி கல்வி பணியிலும் சமூக பணியிலும் ஈடுபட்டவர் கிளாரிந்த அம்மையார். இப்ப நாம இருக்கிற இடம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய கிளாரிந்த தேவாலயம் மற்றும் கிளாரிந்த கல்லறை. இந்த கிளாரிந்த யாரு, இவருக்கும் பாளையங்கோட்டைக்கும் என்ன தொடர்பு? விசித்திரமான ஒரு வரலாறு இந்த இடத்துல பொதிஞ்சிருக்கு. அது என்னென்னா, இந்த வரலாறு தஞ்சாவூர்லேருந்து தொடங்குது. 1770 தஞ்சாவூரில் கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி அவருடைய இறந்து போன கணவனுடைய சிதைக்கு முன்னாடி நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த சூழலை சுற்றி இருக்கிறவங்களாம் வேதங்கள் முழங்க அந்த பெண்ணை வந்து சதிக்கு ஆட்படுத்த முடிவு செய்கிற அந்த சூழலில் அவங்க தீயில குதிக்கிற ஒரு நேரம் வந்த பிறகு அங்கேருந்து திடீர்னு ஒரு வெள்ளக்கார அதிகாரி வராரு. அந்த அம்மாவோட தலைமையரை பிடிச்சி தர தரன்னு தூக்கி சாரட்டு வண்டியில் போட்டு போயிடுறாரு. அங்கே இருக்கிற வேதியர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. அவங்க எல்லாரும் ரொம்ப ஆத்திரம் அடைகிறாங்க. அடைஞ்சிட்டு அரசாங்கத்திட்ட போகிறாங்க, முறையிடுறாங்க. ஒரு வெள்ளக்காரன் எங்கள் வீட்டு பெண்ணை வந்து அழைச்சிட்டு போயிட்டான், அதை நீங்கள் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அரசாங்கமும் அந்த அதிகாரியை அழைச்சி விசாரிக்கிறாங்க. அந்த அதிகாரியோட பேர் லெட்டின்டன். அவர் சொல்கிறாரு, ஒரு கணவன் இறந்துடுறான், அந்த இடத்துல ஒரு மனைவி அவன் செத்ததுக்காக அவங்க கூடயே வந்து சிதையில் குதித்து தீயில் மாண்டு போகணுங்கிறது என்ன நியாயம்? ஒரு உயிரை இப்படி பறிக்கலாமா? இது தப்பு இல்லையா? இதுக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. கோகிலா என்கின்ற அந்த அம்மையாரை தன்னுடைய வீட்டில் எடுத்து வந்து வச்சு பராமரிக்கிறாரு. அவங்க கூட சாரதான்னு சொல்லி ஒரு பெண்மணியும் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த லெட்டின்டன் வீட்டில் இருக்க அந்த கண்ணியமிக்க அந்த லெட்டின்டன் அவங்கக்கிட்டேருந்து சமஸ்கிருதத்தை கற்றுக்கிறாரு. அந்த கோகிலா லெட்டின்டன் கிட்டேருந்து ஆங்கிலத்தை கற்றுக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவரை நேசம் அதிகரிக்க இப்படியா ஒரு சூழல் போயிட்டுருக்கும்போது அந்த கோகிலா அந்த சிதையில் விழுந்ததுனால ஏற்பட்ட தீக்காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வர நேரத்தில் லெட்டின்டனுக்கு பாளையங்கோட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த பாளையங்கோட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன அந்த லெட்டின்டன் கோகிலா அம்மையாரையும் அந்த அவங்களோட பணிபுரிஞ்ச அந்த சாரதா என்கின்ற பெண்மணியும் சாரதாவுடைய மகன் கோபாலனையும் அழைச்சிக்கிட்டு பாளையங்கோட்டை வந்துடுறாங்க. பாளையங்கோட்டைக்கு வந்த பிறகு அவங்க மனமாற்றம் அடைகிறாங்க. இங்கே கிறிஸ்துவத்தின் மீது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. புரோட்டஸ்டன்ட் சமயத்தின் மீது வந்து அதிகளவுக்கு ஆர்வம் வந்து அங்கே அவங்க போதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க தன்னுடைய மத போதகராக மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்துகிறாங்க. தொடக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பள்ளிக்கூடம் வச்சு ஒரு 18 மாணவ மாணவிகள் வந்து அங்கே வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு 2 ஆசிரியர் பணியையும் வந்து நியமனம் செஞ்சு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குறாங்க. கோகிலான்ற அந்த பேர் கிளாரிந்தாவாக உருப்பெறுது. அவங்க கூட வந்த அந்த சாரதா என்கின்ற அம்மையாருக்கு சாரால்னு வந்து பெயர் மாற்றப்படுகிறது. இந்த சூழலில் இப்படியாக போயிட்டு இருந்த ஒரு சூழலில் அந்த லெட்டின்டன் வந்து இங்கிலாந்துக்கு திரும்ப போகிறாரு. ஆனால் போனவர் என்ன ஆனார்னு தெரியல. ஆனாலும் கூட கிளாரிந்தா இந்த இடத்துல வந்து ஒரு திருச்சபையை வந்து நிறுவுகிறாங்க. தென்னிந்திய திருச்சபையினுடைய வரலாறு இப்படி தான் வந்து தொடங்குது. அது மட்டும் இல்லை, அவங்க அமைச்ச இந்த பள்ளிக்கூடம்
தென்னிந்தியாவுடைய முதல் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த அளவு கிளாரிந்த அம்மையார் தன்னுடைய பணியை கல்வி அறிவு போதித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மக்களுடைய வாழ்வியலை மாற்றத்துக்கு மிக மிக பெரிய பாடுபட்டிருக்காங்க. அந்த அம்மையார் கட்டிய இந்த தேவாலயம், இதுக்கு இந்த தேவாலயத்தில் இருந்து தான் வந்து அவங்க இந்த மக்களுக்கான சேவைகளை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இதன் தொடர்ச்சியாக அவங்க தன்னுடைய 62வது வயதில் வந்து காலமாகறாங்க. காலமான பிறகு இந்த தேவாலயத்தினுடைய இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வந்து புதைக்கப்படுறாங்க. இங்கே கிளாரிந்தா கல்லறை இருக்குது. கிளாரிந்தா பாளையங்கோட்டை மக்களினுடைய விடிவெளியாக இருந்தாங்க, கல்வி அறிவை மக்களுக்கு புகுத்தினாங்க. அந்த அளவில் பாளையங்கோட்டை வரலாறுல கிளாரிந்தா ஒரு நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆன்மாவாக ஆயிட்டாங்க. தன்னுடைய சொத்துக்களை விற்று கல்வி சேவை மட்டுமில்லாமல் பொதுப்பணிகளிலும் ஈடுபட்டார் கிளாரிந்தா அம்மையார். பாளையங்கோட்டை மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க தெற்கு கடை வீதியில் 2 நல்ல தண்ணீர் கிணறுகள் தோண்டி மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்பாடு செய்தார் கிளாரிந்தா. அவர் தோண்டிய கிணறுகள் பாப்பாத்தியம்மா கிணறு என்று அழைக்கப்பட்டு வந்தது. கிளாரிந்தா உருவாக்கிய தேவாலயம் சிறிய அளவில் இருந்தாலும் அழகான வடிவமைப்பை கொண்டதாக இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடையளித்து அறிவு கண்ணை திறந்த கிளாரிந்தா அம்மையாரின் கல்லறை தேவாலய வளாகத்திலேயே இருக்கிறது. கிளாரிந்தா அம்மையாரை போன்றே திருநெல்வேலி மக்களுக்கு கல்வி தொண்டையும் சமூக தொண்டையும் வழங்கிய மற்றும் ஒரு அயல்நாட்டுக்காரர் ரேனியஸ் அடிகளார். ஜெர்மனியிலிருந்து நெல்லைக்கு வந்தவர் இங்குள்ள மாணவர்களிடையே இருந்த சாதி பாகுபாட்டினை ஒழித்தார். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கல்வி கற்பதுதான் சிறந்தது என்று எடுத்துரைத்தவர் ரேனியஸ் அடிகளார். திருநெல்வேலி மக்களுக்கு கல்வி பணியாற்றுவதே முதல் கடமை என்று நினைத்த ரேனியஸ் அடிகளார் வண்ணாரப்பேட்டையில் ஒரு பள்ளியை தொடங்கினார். ஆங்கிலம், தமிழ், கணிதம், விவிலியம் ஆகியவை கற்றுக் கொடுக்க ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஒன்றையும் தொடங்கினார். அதுதான் இன்றைய பிஷப் சார்ஜென்ட் ஆசிரியர் பயிற்சி பள்ளி. மாணவியர் கல்வி கற்க 1832 ஆண்டு ஒரு பள்ளியையும் தொடங்கினார் ரேனியஸ் அடிகளார். இவரது துணைவியார் ஆன் எம்மாள் நிர்வகித்த அந்த பள்ளிதான் தற்போதைய மேரி சார்ஜென்ட் மேல்நிலைப் பள்ளி. தென் தமிழ்நாட்டில் விடுதியோடு துவக்கப்பட்ட 2வது மகளிர் பள்ளி இதுதான். திருநெல்வேலியில் ஒரு தேவாலயம் தொடங்கப்படும் போது ஒரு பள்ளிக்கூடமும் தொடங்க வேண்டும் என்பதே ரேனியஸ் அடிகளாரின் கொள்கையாக இருந்தது. சுமார் 18 காலத்தில் ஏராளமான கல்விக்கூடங்களை திருநெல்வேலியில் தொடங்கிய பெருமை ரேனியஸ் அடிகளாரையைச் சேரும். தமிழ் மொழியை கற்றுத் தேர்ந்து தொண்டாற்றியவர் ரேனியஸ் மக்கள் மத்தியில் அறிவியல் கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் பூமி சாஸ்திரம் என்ற 728 பக்க நூலை எழுதி வெளியிட்டார் ரேனியஸ் அடிகளார். 1825 ஆண்டு தமிழ் இலக்கணம் என நூலை எழுதி வெளியிட்டார் இவர். இது மட்டுமல்லாமல் பாதிரிமார்கள் திடீரென்று இறந்துவிட்டால் அவர்கள் குடும்பத்தின் நிலை கேள்விக்குறியான சூழலில் கைமன்கள் சங்கம் ஒன்றை ஏற்படுத்தி அவர்களுக்கு நிதி ஆதாரத்தை உருவாக்கினார். இத்தகைய நற்பணியாளர் ரேனியஸ் அடிகளார் 1838 ஆண்டு உடல்நலக் குறைவால் காலமான போது அவருக்கும் திருச்சபைக்கும் இருந்த பிணக்கு காரணமாக அவரது உடலை புதைக்க கல்லறையில் அனுமதி கிடைக்கவில்லை. வேறு வழியின்றி அடைக்கலாபுரம் கல்லறை தோட்டத்திற்கு வெளியே பாளையங்கோட்டை முருகன் குறிச்சி 100 மண்டபம் எதிரே சாலையோரத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இப்போது அவரது கல்லறை அழகுற தோற்றமளித்து வருகிறது. 120 மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட காரணமான ரேனியஸ் அடிகளாரின் சேவை பாளையங்கோட்டையை தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு என்ற நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்றால் அது மிகையாகாது. திருநெல்வேலிக்கு வந்து சமயம் பரப்பிய அயல் நாட்டவர்கள் கல்வி சேவையையும் செய்தார்கள். அப்படி அயர்லாந்திலிருந்து வந்த பிஷப் ராபர்ட் காடுவல் தமிழுக்கு அருந்தொண்டாற்றியுள்ளார். விவிலியத்தை வட்டார மொழியில் கற்பிப்பதற்காக தமிழ் மொழியை கற்றவர் திராவிட தென்னிந்திய மொழிகளுக்கான ஒப்பிலக்கண நூலொன்றை எழுதி தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்தியவர் காடுவள். திருநெல்வேலி சீமையின் முக்கிய ஊரான இடையன்குடி எங்கும் காடுவள் வியாபித்திருக்கிறார். பேரர் காடுவள் 1841 வருஷம் டிசம்பர் மாதம் இடையன்குடிக்கு வரார். இடையன்குடிக்கு வரமுச்சில் இங்கே மக்கள் வந்து சுகாதார கேடுனால காலரா வந்து அடிக்கடி பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவர் அதை யோசிக்கிறாரு, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா
ஒரு நீட்டு ஹைஜெனிட்டிக் ரொம்ப கம்மியாக இருக்குது, சுகாதார குறைவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது இதை சரி பண்ணணும்னா இந்த ஊரையே மொத்தமாக மாற்றி அமைக்கணும்னு அவர் யோசிக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த ஊரையே மொத்தமாக விலைக்கு வாங்கிறாரு. அந்த விலைக்கு வாங்கணும்னு நினைக்கும் போச்சில் அதில் பல பிரச்சனைகள் வருது. இப்போ ஒரு இடத்த வாங்கும்போச்சில் இன்னொருத்தங்க வந்து எனக்கு இதில் பங்கிருக்குங்காங்க. அப்படி இருக்கும் போச்சில் இவர் ஒரே இடத்த மூணு நேரம் கூட சில இடத்த விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்குது. அப்படி மொத்தமாக இடத்த விலைக்கு வாங்கிட்டு திருப்பி இவர் இந்த ஊரை நேர் தெருக்களாக வச்சு அதை டிசைன் பண்ணுறாரு. திருப்பி நேர் தெருக்களோட டிசைன் பண்ணி ரெண்டு பக்கமும் மரங்கள்லாம் நட்டி, தெருக்களில் இரண்டு பக்கமும் மரம் நட்டி, மாடல் ஒரு வீடுகள்லாம் மாதிரி வீடுகள்லாம் கட்டி, இதே மாதிரி வீடு கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த திருப்பி மக்கள்கிட்டயே கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு ஒரு சுகாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாச்சு. பிறகு மக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு. இங்கே ஒரு ஏற்கனவே ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் ஆனால் போதுமான பிள்ளைகள் இல்லை. அப்போது பிள்ளைகளை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போச்சு, ஒழுங்காக வந்தால் நான் உங்களுக்கு ஒரு பைசா தரேன். ஒரு பைசாங்கிறது வந்து ஒரு ரூபாயில் 192 தான் ஒரு பைசா. ஒரு பைசா கருப்பெட்டி பொறிக்கடலை தரேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்றாரு. அதுபோக பையங்க கொஞ்சம் வந்துட்டாங்க, பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது பெண்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்கூல் இந்த சைடு இருக்குது. 1844 அந்த ஸ்கூலை ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்காங்க. பிறகு இப்போ பெண்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போச்சு ரொம்ப சவால்கள். அதுலேயும் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு படித்து கொடுக்குறதுக்கு பதிலாக தான் எரும மாட்டுக்கு படித்து கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி இவர் அவங்கள ஸ்கூலுக்கு வர என்கரேஜ் பண்ணி அந்த ஸ்கூல் ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு அந்த ஸ்கூல் இந்த சுச்சு வட்டாரத்துலேயும், இப்போ கரிசத்துபுதூர், நவலடி, ஊவரி இந்த ஏரியாவிலையும் போர்டிங் ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிக்காங்க, ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்காங்க. 1844 அவருக்கு கல்யாணம் ஆகுது. அப்போது அவங்க ஒய்ஃபும் அவருடைய பணியில் கல்வி பணியில் இணைஞ்சிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஸ்கூல்ஸை ரன் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ சமய பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இடைங்குடியில் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு கோயில் இருந்துச்சு, பழைய கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் வந்து போதுமான இடவசதி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய கோயில், ஒரு எல்லா மக்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பெரிய கோயில் தேவைன்னு சொல்லி 1844 அதுக்கும் அடிக்கல் நாட்டுறாங்க. அடிக்கல் நாட்டி அந்த கோவிலுக்கான பணிகள் 38 ஏறக்குறைய நடந்துச்சு. அப்போ அந்த கோவில் கட்டுமானம் நடந்துட்டு இருக்கும் போது தான் லார்ட் நேப்பியர், அப்படியே கவர்னர் நேப்பியர் வந்து இடைங்குடிய பார்வையிட்டதுக்காக வராரு. அவர் இதை பார்வையிட்டு அந்த இது ஆல்டரில் உள்ள ஜன்னல் விலைக்காக 500 அப்போ அவர் இது கிஃப்டாக இந்த கோவிலுக்காக கொடுத்துருக்காரு. இவர் ஆங்கில மொழியில் ஆக்கிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் உலகெங்கும் இவருக்கு மிகுந்த புகழ் ஈட்டி தந்தது. தமிழ் மொழி உலகின் முதல் மொழி என்றும், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் தமிழ் மற்றும் பிற மொழி கலப்பில் வந்தது என்றும் கண்டுபிடித்தார். அதனால் இம்மொழிகளை எல்லாம் ஓர் இனத்தைச் சேர்ந்தவை என்பதை இந்நூல் மூலம் உலகம் ஒப்ப விளக்கிச் சொன்னவர் காடுவள். திருநெல்வேலியின் வரலாற்றை ஆய்வு செய்து திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசியல் மற்றும் பொது வரலாறு என்ற ஆய்வு நூலை ஆங்கிலத்தில் வெளியிட்டவர் ராபர்ட் காடுவள். சங்க இலக்கியங்களை படித்தது மட்டுமின்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் அகழ்வாய்வு பணிகளிலும் ஈடுபட்டவர் பிஷப் காடுவள். ஈமத்தாளிகள், நாணயங்கள் போன்றவற்றை கண்டுபிடித்து மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட பாண்டிய நாட்டு நாணயங்களையும் கண்டறிந்தவர் இவர். இவர் இளையன்குடியில் உருவாக்கிய தேவாலயத்திற்கு பெரும் வரலாறு இருக்கிறது. அயர்லாந்தில் பிறந்து இளையங்குடிக்கு வந்து சமயப்பணியும் தமிழ் பணியும் ஆற்றிய காடுவள் அவர்கள் வந்து 1848 இங்கே ஒரு சின்னதாக ஒரு சர்ச்சை வந்து நிர்மாணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து விரிவடைஞ்சு 32 ஒரு மிகப்பெரிய தேவாலயமாக வந்து உருவெடுக்குது. 1848 அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த தேவாலயம் 1880 தான் வந்து முடிவடையுது. ஏறக்குறைய வந்து 32 வந்து இந்த தேவாலயத்தை வந்து அவர் சிறப்பாக செஞ்சுருக்காரு. இந்த அவர் உருவாக்கிய இந்த தேவாலயத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதாவது இந்த தேவாலயத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி இப்படி தான் இந்த தேவாலயம் உருவாகணும்னு சொல்லி அவர் களிமண்ணில் ஒரு மினியேச்சர் வந்து செஞ்சுருக்காரு. ஒரு சின்ன மாதிரியை அவரே வந்து வடிவமைச்சிருக்காரு. இந்த இடம்தான் வந்து சபை, பிரதான சபை இருக்கணும், இந்த இடத்துல தான் வந்து இப்போ ஒரு அறை இருக்கணும், இப்படிலாம் வந்து அவர் வந்து இதை வந்து பெருசாக வந்து உருவாக்கியிருக்காரு. இதனுடைய விதானங்கள் வந்து இப்படி இருக்கணும், சாளரங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, தூண்கள் இப்படி வடிவமைக்கப்படணும் அப்படின்லாம் வந்து அவர் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு கட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பெருசாக 32 வந்து இது வந்து இந்த தேவாலயம் வந்து முழுசாக வந்து முடிவடைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய தூண்கள்லாம் வந்து ஒற்றை கல்லில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு.
இங்கே இந்த கடைசியாக இருக்கிற இந்த மையமாக ஒரு பெரிய சாளரம் ஒரு வேலைப்பாடுகளோடு அமைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து இங்கே அன்பளிப்பாக கொடுத்தவர் அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்த நேப்பியர் பிரபு தான் வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. எல்லா தேவாலயங்களுக்கும் வந்து எதிரில் ஒரு வாசல் இருக்கும், அந்த வாசல் வழியாக பிரதான வாசல் வழியாக வருவாங்க. ஆனால் இந்த தேவாலயம் வந்து ஒரு ஓரமாக, பிரதான வாசலே ஒரு ஓரமாக தான் இருக்குது. அது என்ன காரணம்னா, பிரதானமாக வந்து ஒரு வாசலை வந்து நடு மையத்தில் வச்சா வர்றவங்க போகிறவங்க எல்லோரும் வந்து இடையூறு ஏற்படும். அதனால் ஓரமாக வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய உள்ளே வர்றவங்களுக்கு வந்து எந்தவித தொல்லையும் ஏற்படக்கூடாது, இடையூறும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து காடுவள் அவர்கள் வந்து இதை வடிவமைச்சிருக்கிறாரு. உள்ளே வந்து ஒரு மிக மிக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல், அது இந்த இடையன்குடி வந்து மிக மிக ஒரு பெரிய ஒரு வெப்ப பிரதேசம். இதில் வந்து குளிர்ச்சியான சூழல் நிலவரத்துக்காக வந்து விதானங்கள்லாம் வந்து மிக உயரமான அளவில் வந்து அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பிரபலமான ரொம்ப அழகான வந்து ஒரு வெங்கல மணி வந்து இருக்குது. நான்கு மணிகள் வந்து இந்த தேவாலயத்திற்கு, இந்த மணி ஓசை தான் வந்து சுற்றுப்பட்டு கிராமங்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு சத்தத்தை பேரொழியை வந்து எழுப்பக்கூடிய இந்த மணி இருக்குது. இந்த மணிகளை வந்து அன்பளிப்பாக கொடுத்த யாருன்னா வந்து காடுவல் அவர்களுடைய சகோதரர் ஜேம்ஸ் காடுவல். அவர் தான் வந்து 1878 வந்து இதெல்லாம் வந்து இந்த தேவாலயத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ராபர்ட் காட்வெல் அவர்களுடைய மனைவி எலிசா அம்மையார் வந்து இங்கே ஒரு உண்டு உறைவிட பள்ளியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்திலேயே மாணவர்கள் வந்து இங்கே வந்து தங்கி படித்து சாப்பிட்டு தங்கி படித்து இங்கே இருக்கிற மாதிரியான உண்டு உறைவிட பள்ளியை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சமயப்பணி, மக்கள் பணி, சமூக சீர்திருத்தம் என அனைத்து பணிகளையும் வந்து செய்திருக்கக்கூடியவர் ராபர்ட் காட்வெல் அவர்கள். தமிழுக்கான பணிகள், தமிழை வந்து ஒரு தனி செம்மொழி என அவர் வேர்ச்சொல் ஆய்ந்து அவர் சொன்ன அந்த பணிகள், இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்களுக்காக, அதாவது திருநெல்வேலி மக்கள் மீது அவர் கொண்ட அந்த நேசம், இந்த மக்களுக்கு செய்த அவர்களுக்கு அளித்த கல்வி அறிவு போன்றவற்றால் அவர் இங்கு நிமிர்ந்து நிற்கிறார். அவர் வந்து காடுவில் வந்து அவருடைய இறுதி காலத்தில் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து அவரால் தாங்க முடியல. அதனால் அவர் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஒரு தொட்டி அமைச்சு அந்த தொட்டியில் வந்து அவர் போய் அடிக்கடி தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணியில் போய் அவர் உட்கார்ந்துக்கிறது, அந்த தண்ணியிலே தான் வந்து புத்தகம் வாசிக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வெப்பம் அவரால் தாங்க முடியல. அப்போ அவர் கடைசி காலத்தில் சரி இந்த நடைமுறைலாம் சரி வராது, நம்ம ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து கொடைக்கானலுக்கு போகிறாரு. கொடைக்கானலில் போயிட்டு அங்கே குளிர் அதிகமாகிடுது. குளிர் அதிகம்னா அவரோட தாக்கு பிடிக்க முடியல. குளிர்னால் வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகு எல்லாருடைய விருப்பப்படி அவர் பணியாற்றிய நீண்ட நெடுகாலம் இந்த மக்களுக்காக பாடுபட்ட வாழ்ந்த பணியாற்றிய இந்த இடையங்குடி மண்ணுக்கு அவருடைய சடலம், அவருடைய உடல் வந்து எடுத்து வரப்பட்டு இங்கே தான் வந்து அவர் அடக்கம் பண்ணுறாங்க. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார், அயர்லாந்தில் கருத்துவம் பெற்று இடையன்குடியில் திருத்துவமானவர் காடுவல் அவர்கள். அதே போல பைன்மர காடுகளில் கண் விழித்து பனைமர காடுகளில் கண்மூடியவர் காடுவல் அவர்கள். இங்கே காடுவல் அவர்களுடைய, அவர் இல்லை ஆனால் அவருடைய நினைவுகளும் அவருடைய அவர் செய்த பணிகளும் இங்கே வந்து நிறையவே வந்து நமக்கு வந்து காட்சியளிக்கிறது. இந்த இடையங்குடி மண் காடுவலை என்றென்றும் இணைத்திருக்கும். திருநெல்வேலி சீமையினுடைய ஒரு மற்றொரு முகமாக காடுவல் நமக்கு தோன்றி கொண்டிருக்கிறார். இளையன்குடியில் பிஷப் காடுவல் வசித்த இல்லம் இன்றைய தினம் பல்வேறு வரலாறுகளை கூறும் நினைவு இல்லமாக உள்ளது. தமிழ் மொழிக்கும் தமிழுடைய நலத்துக்கும் பாடுபட்டிருக்கக்கூடிய ராபர்ட் காடுவல் அவர்களுடைய இந்த இல்லம் 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இது வந்து பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த வீட்டில் தான் வந்து ராபர்ட் காட்வெல் அவர்கள் வந்து இளையாங்குடிக்கு வந்த பிறகு வசிக்க ஆரம்பித்தார். இந்த வீட்டை கட்டினார். இந்த வீட்டினுடைய உயரம் வந்து சராசரி வீடுகள் போல இல்லாமல் மிகப்பெரிய ஒரு 2 அளவுக்கு வந்து மிக உயரமான விதானத்தை வச்சு கட்டியிருக்காரு. ஏன்னா இந்த பகுதியில் வந்து வெயில் அதிகம். அயர்லாந்துக்காரரான காடுவல் அவர்கள் வந்து வெயில் தாங்க முடியாத ஒரு சூழல் வந்தபோது இந்த வீட்டை வந்து ரொம்ப உயரமாகவே வந்து கட்டி ஒரு இந்தோ இத்தாலிக்க ஒரு கட்டிடக்கலையினுடைய அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய ஜன்னல்கள், கதவுகள் இதெல்லாம் வந்து அமைச்சிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவர் புழங்கினது எழுதுனது எல்லாமே வந்து இந்த வீட்டிலேருந்து தான் வந்து தொடங்குது. திருநெல்வேலி மக்களை வந்து நேசித்த ஒரு அயல்நாட்டுக்காரர் வந்து ராபர்ட் கார்ட்வெல். என்னென்னா திருநெல்வேலியுடைய வரலாறு சொல்லும்போது இந்த மக்களுடைய அனைத்து வாழ்வியலையும் வந்து அவர் சொல்கிறாரு, மக்களுடைய குணநலங்களையும் வந்து அவர் தெளிவாக வந்து தன்னுடைய புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியுடைய அரசியல் அமைப்பு வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து அந்த காலத்துலேயும் எழுதியிருக்காரு. அப்படி அவர் எழுதின நூலுக்கு வந்து அப்பயே வந்து 1000 ரூபாய் வந்து அன்பளிப்பாக வந்து பெற்றிருக்காரு. அந்த அரசாங்கம் வந்து அவருக்கு வந்து இந்த அன்பளிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ராபர்ட் கார்ட்வெல் அவர்களுடைய நினைவு அப்படின்னு சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய சேவைகள், அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிர்மாண பணிகள் தான். அது என்னென்ன நிர்மாண பணிகள் நம்ம பார்த்தோம்னா, இங்கே மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள், அறநிலையங்கள், இதெல்லாம் வந்து ராபர்ட் கார்ட்வெல் அவர்களுடைய பணியை வந்து இன்றும் உயிர்ப்போட வச்சிருக்கு. 1967 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற போது சென்னையில் வந்து கடற்கரை காமராஜர் சாலையில் வந்து அவருக்காக வந்து சிலை அமைச்சது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். நற்கருணை தியான மாலை, தாமரை தடாகம், ஞான ஸ்நானம், நற்கருணை, பரதகண்ட புராதனம் ஆகிய நூல்களை பிஷப் கார்ட்வெல் தமிழில் இயற்றி உள்ளார். ராபர்ட் கார்ட்வெல் திருநெல்வேலி சீமைக்கு மட்டுமல்ல, செம்மொழியாம் தமிழுக்கும் அருண் தொண்டாற்றி உள்ளார். தமிழர்கள் நன்றியோடு போற்றக்கூடிய நற்பணியாளர் ராபர்ட் கார்ட்வெல்.